வணக்கம் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம் சிகரத்தை தொடணுன்ற ஆசையும் ஆர்வமும் எங்களுக்கும் தான் இருக்கு ஆனா எங்கெங்க படிச்ச படிப்புக்கே எங்களுக்கு வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம் ஒரு சிலர் வந்து நான் அவ்வளோ படிச்சிருக்கேன் பரவாயில்ல எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் கொடுங்க நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த பக்கம் ஸோ இவங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இவங்களுக்கு ஒரு வழியை நம்ம எப்படி ஏற்படுத்த முடியும் நீ ஒரு படிப்பை படி அந்த படிப்புக்கான வேலை உலகம் முழுக்க இருக்கு அந்த வேலை வேணுன்றவங்க கண்டிப்பா உன்னை தேடி வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு படிப்பை நிச்சயமா உருவாக்க முடியும் உன்னாலையும் சிகரத்தை தொட முடியும் அப்படின்னு உறுதி பண்ண இரண்டு நபர்கள் தான் இங்க வந்திருக்காங்க இருந்து இந்த தரணியில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா இருந்துட்டு இருக்க அவங்கள தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் அவங்களுடைய வாழ்க்கை பாடத்தை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் ஆமாங்க தமிழ்நாடு மாணவர் கல்வி மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பினுடைய பிரசிடென்ட் திரு முருகானந்தம் அவர்கள் இங்க வந்திருக்காங்க அவங்க

ஆரம்பம் எங்கே இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோடு நாங்கள் காத்துட்ருக்கோம் அடி எங்கிருந்து எடுத்து வச்சுக்க அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சுவல் நான் வந்து மில் ராணுவத்தின் வந்த பிறகு இந்த ஹிந்தி இங்கிலீஷ் டீச் பண்ணிக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கேட்ரிங் வந்து எங்கள் அண்ணன் ஹோட்டல் படிச்சிருந்தார் படித்திருந்தார் அவர் புனையில் அவர் ஏர்ஃபோர்ஸில் இருந்தார் அப்போது இதுக்கு முன்னாடியே ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருந்தான் தொண்ணூரில் நான் மில்ட்ரி இருக்கும்போது அதுக்கப்புறம் விட்டுட்டு அதை அப்புறம் மேரேஜ் நான் பண்ண பொருள் ஜாப் ரிசம் பண்ண மிலிட்ரி ரிசர்வ் பண்ண வந்துட்டேன் அப்போ மேரேஜ் பண்ணப்போ நான் மிஸ்ஸை எடுத்து வச்சு அப்போ ஹிந்தி தான் டச் பண்ணியிருந்தோம் ஒன்லி ஹிந்தி இங்கிலீஷ் பண்ணியிருந்தோம் மார்னிங் தான் டாக்டர் பார்த்திங்கன்னா மார்னிங் ஆரம்பிச்சுன்னா கிளாஸ் நைட்டு பத்து மணி இப்போ ஒன் ஹவர் ஒன் அவர் ஒன் ஹவர் பயங்கர பிஸியாக இருந்தோம் இப்போ கண்டினியூவாக நான் கற்றுற பற்றவே போது கேட்ரிங் வந்து சொல்வேன் அப்போ இப்போ ரிலாக்ஸ் வந்து சொல்லுவேன் எங்கள் அண்ணன் ஹோட்டல் மேனேஜர் வந்து தரு அதை ஏன்னா விட்டுட்டார் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு அப்போ மிஸ்ஸை சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் நம்மளே எடுத்து பண்ணலாமே நீங்கள் ஏதாவது விட்டுறீங்க அப்படின்னா அதை முயற்சி பண்ணி நீங்கள் வந்து என்ன கத்தம் என்ன இப்போ இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கும்போது ஹிந்தி கற்று கொடுக்கும்போது பசங்களுக்கு தமிழே தெரியாத நான் சொல்லல ஹிந்தி படிக்கிறந்தவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தமிழ் சொல்ல ஆரம்பித்தேன் அப்போ அப்புறம் ஒரு காலத்தில் வந்து கேட்ரிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போகும்போது ஒரு நாள் ஜஸ்ட் ஒரே நாள் தான் சென்னை வந்து கேட்டோம் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையில் எழுதத்தில் இருந்துச்சு ஒரு நாள் லேட்டு அந்த ஒரு நாள் லேட்டுக்கான டிசம்பர் முப்பத்தொன்று வந்து வாங்கிக்கலாம் அப்ளிகேஷன் நாங்கள் வந்து ஜனவரி ஒன்றோ ரெண்டோ வந்தோம் அதுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் வந்து ஆரம்பித்தோம் அப்போ கேட்ரிங் ஆரம்பித்தோம் கேட்ரிங் ஆரம்பித்த பஸ்ஸில் அப்போ ஒன் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு அப்போ இவர்கள் கேட்ரிங் படித்த மாணவர்களுக்கு கனடா லண்டன் துபாயில் அவங்க கே அந்த மாதிரி நாங்கள் உத்தரவாதமே தரலை இருந்தாலும் வேலை வாங்கி கொடுத்தா நமக்கு நல்லது தானே அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக லண்டன் போனோம் நான் லண்டன் போனேன் லண்டன் போனப்போ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு அதுக்குள்ளே முக்கியத்துவத்தை தான் பார்த்தேன் பார்க்கும்போது ஒரு இது தோணுச்சு ஆனால் எனக்கு விசா பீரியட் முடிஞ்சிச்சு அப்புறம் வந்து நான் இந்த எங்களோடய கேட்டரிங் கல்லோட ம பிரான்ச் வந்து லண்டனில் ஆரம்பிக்கும் அப்போ வந்து மதுரை காமரா யூனிவர்சிட்டியில் நான் வந்து இதாக இருந்தேன் கோஆர்டினேட்டர் இருந்தேன் யூனிவர்சிட்டி கோஆஆடினேட்டர் இருந்தேன் அப்போ அந்த விசிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு டேரக்டர் வடிவேல் சார் வந்தார் நான் லண்டனில் வந்து காமரா யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணணும் அட்மிஷன் சென்டர் அதன் மூலியமாக வந்து நம்ம நம்ம கேட்ரிங் மாணவன் எடுத்துடலாம் முன்னாடி அப்படின்னா அவருக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க பட் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடுச்சு போ எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்போ நான் திரும்பி வந்தேன் போனதுனால் லாஸ் ஆகிடுச்சு அப்போ இந்த கல்வியை பற்றி நான் சொன்னேன் படிக்கலான்னு ஆசை இருந்துச்சு இப்போ வந்து கல்வி இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்த கல்வி பற்றி சொன்னேன் அப்போ மிஸ்ஸஸ் சொன்னாங்க நல்ல எஜுகேஷன் ஆக நீங்கள் படிச்சே வந்துருக்கலாமே என் படிக்காமல் வந்தீங்க அப்படின்னாங்க அப்புறம் வந்து நானும் விட்டுட்டேன் அவங்களாவே திரும்பி அதை ஞாபகப்படுத்த எடுத்து நீங்கள் சொன்னீங்க அதுக்கப்புறம் இதே பண்ணல நீங்கள் திரும்பி லண்டன் போங்க அந்த கோர்ஸ் படிச்சுட்டு வாங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு சேஃப்டி மான நம்ம நம்மளும் கேட்ரிங் படிக்கிற மாணவர்கள் தான் எப்படி கிச்சனில் ஃபயர் அணைக்க சொல்லி கொடுக்கறோம் அது எல்லா அடிப்பாங்க ஏன்னா அவங்க பாலிடெக்னிக் படித்தவங்க திருச்சி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் படிச்சாங்க பாலிடெக்னிக் ஃபஸ்ட் அவங்க அப்போ வந்து அப்பயே பாலடரி முடிச்சிடலாம் ஒரு வேலை அது படிச்சிருந்தான்ன ஒரு இல்லை அந்த சேஃப்ட்டி பற்றி நிறையா சொன்னாங்க எங்களுக்கும் அப்பப்போ சொல்லுவாங்க இவ்வளோ ரெண்டு பேர் தரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் படிக்க தான் வச்சாங்க அதாவது போன காரியம் வெற்றி பெறலைன்ற வருத்தத்தையும் தாண்டி போன இடத்துல ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்குது அதை வளர்த்துக்கோங்களேன்ட்டு ஒரு பாசிட்டிவ் சைடை பார்த்து உங்களை வந்து தட்டி கொடுத்துருக்கறவங்க தான் உங்களுடைய மனைவி உண்மையிலேயே அவர் வந்து ஒரு ராணுவத்திலேருந்து வந்த ஒரு மனிதர் அவரை தான் வந்து நீங்கள் திருமணம் செஞ்சுருக்கீங்க நாட்டு மீது அவருக்கு அக்கறை அதிகம் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு துணைவியாராக வரும்பொழுது வழித்துணைக்கு மட்டும் மட்டுமில்ல வாழ்க்கை துணைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க அவர் கரம் பிடிக்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்டிப்பாக உங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும் எப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த புரிந்துணர்தல் அப்படின்றது இருக்கு ஏன்னா தனியாக இருந்து சாதிக்கிறது அப்படின்றதே சிரமமான இந்த காலகட்டத்தில் தம்பதியராக ஒரு எண்ணம் ஒத்து போய் நீங்கள் வந்து செயல்பட்டு இருக்கீங்க இந்த ஆரம்பம் இந்த புரிதல் எப்படி வந்ததுமா உங்களுக்கு கண்டிப்பாக மேம் அதாவது ஆஃப்டர் மேரேஜ் வந்து சார் சொன்னபடி ஃபஸ்ட்டு ஸ்போக்கன் இந்தியன் இங்கிலீஷ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருந்தேன் சொல்லி கொடுத்துட்டுருந்தாங்க அப்போலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும் நிறையா கவர்மெண்ட் டீச்சர்ஸு பிஸ்னஸ் மேன்ஸ் இவங்களாம் பார்த்திங்கன்னா வெளியில் பேரை கூட சொல்லக்கூடாது அப்படின்ற கண்டிஷனோடலாம் வந்து சார்கிட்ட படித்தவங்களாம் நிறைய பேர் உண்டு அப்போ அப்போ தான் நாங்களும் கற்றுக்கிட்டோம் அப்போ தான் நானும் கூட சேர்ந்து எப்படி இங்கிலீஷ் டீச் பண்ணுறது எப்படி பேசுறது அப்படின்றதெல்லாம் வந்து அதை வாட்ச் பண்ணி கற்றுக்கிட்டப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் சார் சொன்னபடி இந்த கேட்ரிங் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறப்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு பட் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்து அவங்க ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா கண்ட்ரிலையுமே ரொம்ப நல்ல பெரிய லெவலில் ஜாப்லெலாம் இருக்க நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஆரம்பித்தாங்க எப்போதுமே ஃபோன் பண்ணுவாங்க பண்ணுறப்ப எடுத்த உடையே சாரை கேட்பாங்க சார் எப்படி இருக்காங்க மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஆஸ்திரேலியா நான் சிட்னிலேருந்து பேசுகிறேன் மேடம் அப்படின்வான் இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆஸ்திரேலியா 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 இல்லை ஆஸ்திரியா டென்மார்க் இந்த மாதிரி லண்டன் இப்படி இப்படி கண்ட்ரீஸ்லாம் வந்து இன்னமும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த கேட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அடிஷ்னலாக இந்த ஒரு சேஃப்டி கோர்சஸ் வந்து அப்போ தேவைப்படுச்சு அது நிறைய பேருக்கு தெரியவும் மாட்டேங்குது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் லீலா பேலஸ் அப்படின்ட்டு பெங்களூர்லேருந்து ஒரு ஹெச்ஆர் மேடம் அவங்க வந்து கேம்பஸ் இன்ட்ரூக் இன்ஸ்டியூஷனுக்கு வர்றப்போ அப்போ சார் எக்ஸார்மின்றதுனால இந்த கேட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஃபாரன் சேஃப்டி ப்ரோக்ராம் ஏன்னா அவங்க கிச்சனில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இதனால ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டிக்காக நிறைய அடிஷ்னல் ட்ரைனிங்லாம் அப்போ கொடுத்துட்ருந்தோம் அப்போ அதை பா அந்த கேட்ரிங் கோர்சஸ் அந்த ட்ரைனிங் அந்த பேசிக் ட்ரைனிங்னால கேம்பஸ் இன்டர்வியூவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆனாங்க அப்போ அந்த ஹெச்ஆர் மேடம் ரொம்ப சர்ப்ரைஸாக ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க பரவாயில்லையே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கேட்ரிங் லைனில் ஆன்சர் பண் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் பட் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரோக்ராம்லாம் எப்படி அவங்க நல்லாவே அட்டன் பண்ணுறாங்க நல்லா ஆன்சர் பண்ணுறாங்க ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெங்களூர் லீலா பேலஸில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நிறைய பேர் நல்லா அங்கே ஒர்க் பண்ணி இப்போ அவங்க எல்லாருமே வந்து வேர்ல்டு லெவலில் எந்த கண்ட்ரியில் இருக்காங்கன்னு கூட இப்போ தெரியல அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்போ அது ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்போ ஏன் இந்த கோர்சஸை வந்து இந்த ஃபயர் சேஃப்டி அந்த ஃபஸ்ட் எய்ட் ப்ரோக்ராமை ஏன் ஒரு தனி கோர்சஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அது ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் வந்து ஒரு கோர்ஸாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு படிப்பாக ஏன் உருவாக்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் சாருக்கு வந்தது அப்போ அது அதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற அப்போதைக்கு இந்த கோர்சஸ் பற்றி தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கு உண்டான புக்ஸோ இல்லை பாடத்திட்டங்கள் சிலபஸ் இந்த மாதிரி எதுவுமே அப்போ கிடையாது அப்போ சாருடைய அந்த ஒரு நாலேஜ்னால் அப்போ அந்த கேட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக யூகே போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு சாருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கே தெரியும் ஃபாரினை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பீப்புளாக அவங்க பிரிட்டிஷ் பீப்புளெலாம் ஸோ அப்போ சார் அங்கே இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு அவர்ஸ் பேஸ்டு கோர்ஸ் சேஃப்டியை பற்றி நடந்துட்டுருக்கு இதை நாங்கள் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே கேட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம் ஸோ அதனால் அதை தனியாக சேஃப்டி கோர்ஸாக ஒரு உருவாக்கி கொண்டு வருவோம் நம்ம எண்ணத்தில் இருக்கோம் இதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு சார் கேட்குறப்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஐடியா நீங்கள் நல்லாவே பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னோம் ஸோ லண்டன்லேருந்து சார் வரப்போ கூட ஃபேமிலிக்கெலாம் வந்து திங்ஸ் வாங்கிட்டு வரல அந்த ஃபயர் சேஃப்டி சம்மந்தப்பட்ட புக்ஸு சின்ன சின்ன அந்த மினிச்சர் சொல்லுவாங்க அந்த மாதிரி பொம்மைகள் அந்த சேஃப்டி சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் புக்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தாங்க சரி ரொம்ப சந்தோஷம் ரைட்டு சரி இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் போவோம் இந்த கோர்ஸஸ் வந்து ஒரு தனி கோர்ஸா ஒரு பாடமா உருவாக்கி கொண்டு வருவோம் இருக்கக்கூடிய கோர்ஸஸ்க்கான ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சு இதையே நான் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து வேலை வாய்ப்புக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கறது இல்லாம உலகத்துல இருக்கிற ஒரு கோர்ஸை இந்தியாவுக்கு முதல் முறையா நம்ம கொண்டு வரணும் அதுவும் நம்ம ஊர்ல கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கும் அதற்கான வழியும் தெரியாது பாதையும் தெரியாது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எப்படி கொண்டு போகணும் ஒன்றுமே தெரியாது ஏன்னா யாராவது ஒருத்தர் வழி போட்டிருந்தா அதில் போகலாம் வழியை நீங்கள் தான் போட போறீங்க அந் அந்த தருணத்தில் உங்களுக்கு எப்படி உங்கள் மனைவி சப்போர்ட்டாக இருந்தாங்க எப்படி சார் நீங்கள் அதை ஆரம்பிச்சிங்க இல்லை மனைவி வந்து மனைவியோட சப்போர்ட் தான் பற்றி நம்மளை யார்கிட்ட கேட்குறது அப்படின்னா என்ன லைஃப் கூட நம்ம கூட வர போகிறாங்க நான் இந்த போன பிறகு இந்த கேட்ரிங் காலேஜ் பார்க்குறது அவங்க தான் ஆக்சுவல் நான் பார்த்தா வேலை மிக குறைவு அவங்க பார்த்தா மிக அதிகம் படிக்கலாமல் இருக்காங்க நீங்கள் படித்து வந்திருக்க வேண்டியதானே பண்ணாங்க நான் போய் ஃபஸ்ட்டு போய்ட்டு வந்தேன் நீங்கள் படிக்காமல் வந்தீங்கன்னா நான் விட்டேன் என்னை திரும்ப நம்ம நான் விசா இடங்க நீங்கள் போங்க பொஸ்ட் போனி அனுப்பிச்சாங்க அன்னைக்கு என்னைக்கூட படிக்கிறமான நாமளே இருக்குது என்ன ராணுவத்தில் இருக்கும்போது ஒரு ஃபையரை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பட் அங்கே விசாவுக்கு வந்து மேடத்தோட கசன் டாக்டர் சங்கன் அங்கே இருக்காங்க பெட்ஃபோர்ட்டில் இருக்கார் உண்மையில் நான் நன்றி கிடம் அப்போ அந்த லீலா பேலஸ் இந்த அம்மா சொன்னாங்க அவங்க எடுத்தது வந்து ஃபிஃப்டி எங்கள் மேடம் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொன்னாங்க ஐம்பது கேண்டட் வேணும் அப்படின்னாங்க ஐம்பது கேண்டட் எடுக்கும்போது ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஐம்பது எடுக்கலாம் இங்கே இருந்து நாற்பத்தஞ்சு பேர் தான் மிச்சம் அவங்க எடுத்த ஒரே காரணம் வந்து மற்ற நிறைய கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மெண்ட் கிட்ட வந்துருந்தாங்க இல்லை லீலா பிளஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க மேடம் வந்து ரோஸ் மேரின் பேர் அவங்களுக்கு அப்பர் சேல்ரியே பெங்களூர் சிக்ஸ் லேக்ஸ் அவங்க பென்ஸ் அப்படி வருவாங்க சேஃப்டி அடி அபார்ட் ஃப்ரம் கேட்ரிங் சேஃப்டி தெரிஞ்ச ஒரே காரணத்துக்கு நோ இன்டர்வியூ அப்படின்னாங்க எல்லாருமே இவங்க மட்டும் தான் இன்டர்வியூ பண்ணாங்க அதே பெரிய மேடம் சொன்ன மாதிரி பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்போ திரும்பி போனேன் திரும்பி படிச்சுட்டு வந்தேன் வந்த பிறகு இப்போ வந்துட்டேன் லண்டன் போயிட்டு படிச்சுட்டு வந்துட்டேன் வந்த பிறகு அங்கே படித்ததை ஒன்லி கேட்ரிங் எங்க எங்கள் மாணவர்கள் மட்டும் தான் சொல்லிக் கொடுத்தோம் இது இல்லாமல் மற்ற கவர்மெண்ட் கேட்ரிங் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட சென்னையிலேருந்து அங்கே டூ டேஸ் தான் சாட்டர்டே சண்டே ஃபுட் சேஃப்டி மட்டும் தான் நடத்தினேன் சொல்லுவாங்க கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் உணவு வந்து எந்தெந்த வகையில கட்டுப்போம் வாங்கும் போது கட்டுப்பெயிருமா இல்ல பயிரில் விளையும் போது கட்டுப்பெறுமா இல்ல சமைக்கும் போது கட்டுப்பெருமா சமைச்சதை வந்து பரிமாறும்போது கட்டுப்போமா இல்ல சமைச்சது பரிமாறமாக பரிமாறுறதுக்காக டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பான் அந்த இடத்துல கட்டுப்போமா இப்படி உணவு எந்த இடத்துல மிச்ச உணவு பிரிசர்வ் பண்ணும்போது அங்கே கெட்டு போயிருமா இல்லை அதையும் கெட்டு போன கெட்டுப்போன உணவு என்ன பண்ணணும் கெட்டுப்போன உணவு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ ஆடு மாடு புடவை செய்யக்கூடாது இப்போ ராணுவத்தில் வந்து கண்டம்மெண்ட் ஃபுட் வந்து குழி தோண்டி போச்சுருவாங்க அப்படி இருக்கும்போது மேடம் சொன்னாங்க அதை வந்து தனியாகவே கோர்ஸ் நடத்தாங்க சேஃப்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாமல் மற்றவங்களும் உருவாக்குற ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னாங்க அப்போ அதை அது பாடத்திட்டத்தை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து முறைப்படி அப்ரூவல் வாங்கணும் அங்கீகாரம் வாங்கணும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து அதை ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து அதை எடுத்துகிட்டு போய் யூனிவர்சிட்டியினுடைய அப்ரூவலோடு நம்ம வந்து செய்யணும் அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் கூட சார் தனியாக போகாமல் ரெண்டு பேருமே சேர்ந்து போய் இதற்கான முயற்சி எடுத்திருக்கீங்க தோல்விகளையும் கண்டிருக்கீங்க அதன் பிறகு அவங்களே கூப்பிட்டு இது சரியான பாதை தான் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அவங்களே கூப்பிட்ட காலத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த டைம்லலாம் எப்பயாவது ஒரு முறையாவது நம்ம பின்வாங்கிடலாம் போதும் இது 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 இதோட ஸ்டாப் பண்ணிட்டு வேறு வேலையை நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா கண்டிப்பாக இல்லை மேடம் அப்படியே சாருக்கே தெரியும் அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஏறி இறங்காத யூனிவர்சிட்டியே கிடையாது இந்த சிலபஸ் லண்டன் போயிட்டு வந்து இந்த கோர்ஸை வந்து உருவாக்கி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போக முடிவு பண்ண பின்னாடி அடுத்த ஸ்டெப் இறங்கணும் அதில் பார்த்திங்கன்னா சிலபஸ் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா அது உள்ள ஈஸியான விஷயம் கிடையாது சேஃப்டி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா புக்ஸ் எடுத்துகிட்டு சார் மார்னிங் ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக்கை உக்காந்து ரெஃபர் பண்ணி படித்து இது வேண்டாம் அது வேண்டாம்னு ஒதுக்கி ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எளிமையாக புரிய வைக்கணும் அதே சமயம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் இந்த மனப்பான்மையில் இருக்கும் பொழுது அதை உருவாக்கி கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸ் ஆணுச்சு இதுக்கடையில் அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்கள மீட் பண்ணுவோமே அவங்ககிட்ட இருந்து நிறைய ஐடியாஸ் கேட்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபயர் காலேஜ் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஆசியாவிலேயே ஒரே காலேஜ் அது அங்கே நாக்பூர் அங்கே போனோம் நானும் சார் போய் விசிட் பண்ணோம் அங்கே கூட டாக்டர் அஜ்மல் கான் அப்படின்னு டேரக்டர் இருந்தார் அவர் நம்ம கோயம்புத்தூர் தமிழ் நாங்கள் போய் ஹிந்தி பேசினாங்க சார் அவர் தமிழா வாங்க அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு கூப்பிட்டு போய் அவங்க எல்லாத்தையும் காட்டினார் இந்த மாதிரி நாங்கள் சே சேஃப்டி கோர்ஸை வந்து உருவாக்கி அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூஷன் நாங்கள் வைக்க போகிறோம் சார் அப்படின்னு சார் சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டார் சார் கூட்டு போய் எல்லாத்தையும் காட்டினாங்க ரொம்ப ஒரு அமேசிங் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த காலேஜ் அந்த அளவுக்கு என்னென்ன நீங்க பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ்லாம் அவருமே சார் நிறைய அஜ்மல் கான் டேரக்டர் சார் கோயம்புத்தூர் அவரு இன்னைக்கு நாங்க அவருக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம் இந்த அப்புறம் அதுக்கப்புறம் மும்பை சேஃப்டி நேஷனல் சேஃப்டி கவுன்சில்க்கு போனோம் அங்க ராமன் முதலியார் சார்னு ஒரு சார் இருந்தாங்க இப்போ கோவிந்த் முதலியார் சார் ரெண்டு பேரும் அவங்க அவங்க பண்ண உதவி வந்து மிகப்பெரிய விஷயம் அவங்க அவங்க இந்த பாடத்திட்டத்துக்காக சார் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்ன புக்ஸ் எல்லாம் உக்காந்து எல்லாத்தையும் சேகரிச்சு அதை என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணும்னு எடுக்கும் பொழுது அவங்க ஒரு ஈஸியான ஒரு ட்ரைனிங் மேனுவல் அதாவது ஒரு இண்டஸ்ட் தொழிலாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன கற்றுக்கணுமோ அதுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் மேனுவல் கொடுத்து சார் இது போதும் சார் இதை நல்லா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்தா போதும்னு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு இன்னமும் அவங்க இப்போதுமே வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கம் வந்து நேஷனல் சேஃப்டி கவுன்சிலும் அவங்க இருக்கிற மெம்பர்ஸ் அவங்க எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டுமே காரணம் உண்மையிலேயே சூப்பர் அப்புறம் இதே மாதிரி நிறைய பேரை சாரு நாங்களும் சந்திச்சு ஒரு சிலபஸ்லாம் உருவாக்க பின்னாடி அதுக்கப்புறம் தான் யூனிவர்சிட்டிக்கு அப்ரூவல் நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு வார்த்தை அதுக்கு நிறையவே கஷ்டப்பட்டோம் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கா சரி சிலபஸ் கொண்டு வாங்க அப்படின்வாங்க அதை பார்ப்பாங்க சரி பார்ப்போம் அப்படின்வாங்க இது புதுக்கோட்டை காலேஜ் எங்களுக்கு எங்களோட ஜூரிஸ்டேஷன் கீழே வராதே நீங்கள் அந்த அந்த யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க சரி இன்னொரு யூனிவர்சிட்டி நிறைய இது யூசிஜி லாம்ஸில் இல்லையே நீங்கள் அங்கே போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கணுமே இந்த கோர்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸை நீங்கள் கொண்டு வரதுக்கு அப்படின்வாங்க இப்படி நிறைய மாதிரி ஆன்சர்ஸ் வந்துகிட்டே இருந்தது எல்லா யூனிவர்சிட்டிக்குமே போனோம் தான் அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு போகிறப்ப அங்கே களியமூர்த்தி சார்ன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு இருந்த அவர் சார் டேரக்டர் சார் இருந்தாங்க விசி வந்து அப்போ சுடலிமுத்து சார்னு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பார்த்தோடனே சார் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க பரவாயில்ல இது ஒரு நல்ல ஒரு இனோவேட்டிவ் கோர்ஸாக ஒரு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கு ஆனால் இது யாருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை ஆதரிச்சு அப்ரூவல் கொடுத்து நிறையா

அவரை போய் பார்க்கும்போது உண்மையிலே இன்றைக்கு எங்க இருந்தாலும் நான் நன்றி சொன்னாங்க நம்ம அந்த கல்லூரி மாணவர் சார்பாக நன்றி சொல்லுவாங்க வந்து மிகப்பெரிய நன்றி சீஃப் செக்ரட்டரியை பாக்குறது ஹையர் எஜுகேஷன் சீஃப் செக்ரட்டரி பார்க்க அது ஒரு சுலபமான காரியம் இல்ல அந்த கணேசன் ஐஏஎஸ் அந்த அவர் என்ன பண்ணார் உட்கார்ந்து இந்த கோர்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியில் அப்ரூவ் பண்ணாரு சூப்பரா இருக்கு ஏன் இதை நீங்கள் கொண்டு வரல அப்படின்னாரு எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறேன் எந்த யூனிவர்சிட்டி இல்லைன்ட்டாங்க நான் சொன்னேன் சார் திருச்சியில் இருக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் கொடுங்க சார் அதான் எங்க பக்கம் நோ 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 இது அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் தரேன் அண்ணா யூனிவர்சிட்டி எங்களுக்காக பிரத்யேகமாக நாலு நாலு பேஜஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு ப்ராஸ்பெக்டஸ் வெளியாச்சு எங்களுக்காக நாலு போட்டு இப்போ நாலு பேஜ் அடிஷனல் கற்று ப்ராஸ்பெக்டர் இஷ்யூ பண்ணாங்க அண்ட் தென் ஒரு டிஸ்டன்ஸ் தான் கொடுத்தாங்க

என்ன பண்ணணும் அப்படின்னு இல்லை அந்த சிலபஸ் எக்ஸ்பெர்ட் கமிட்டியில் உங்களை சேர்த்திருக்கோம் நீங்கள் பண்ணாதான் வந்து அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னாங்க அதை ஓப்பனாக எல்லாத்தையும் பேசிட்டேன் பந்து மாதிரி தூக்கி அடிச்சிங்களேன் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்படி எல்லாத்தையும் பேசிட்டேன் அவங்க வந்து மேடம் தான் போனோம் அதே சொன்னாங்க சார் இது உங்களுடைய வெற்றி சார் இது அவங்களே சொன்னாங்க நீங்க தான் இப்போ உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கோம் இது கமிட்டியோட மெம்பர் வந்து நீங்க தான் உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணுறோம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நாங்க செய்கிறோம் அப்படி நாங்க சொல்றோம் பாருங்க சார் அது அதான் சார் இந்த காத்துக்கு தான் சார் நம்பர் அந்த கமிட்டில அந்த அவங்க சொன்னாங்க அந்த கமிட்டில வந்து எல்லாமே டாக்டர் பண்ணுவாங்க ஜியோகிராஃபி பண்ணுவாங்க கெமிஸ்ட்ரி ఫిజిక్స్ எல்லாம் காண்டா ரெஜிஸ்டர் அவுட் எல்லாம் காண்டாங்க அப்ப அவங்க வந்து என்னோட ஜீனியஸ் என்னோட பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் அப்ப நான் சொல்லும்போது ஒரு ஒருத்தங்க கெமிஸ்ட்ரியில பேஜ் எடிட் பண்ணுனா அவங்களுக்கு நான் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் சேஃப்டி சொல்லணும் ఫిజిక్స్ அதுக்கு அதுக்குள்ள சேஃப்டி சொல்லணும் ஜியோகிராஃபி அதுக்குள்ள என்விரான்மென்ட் சேஃப்டி சொல்லணும் இது எல்லாத்தையும் சொல்லி அதை உடனே அவங்க அப்ரூவ் பண்ணல என்னோட எதுக்கு தர தற்பீர் சொல்ல அந்த குவாலிட்டிலாம் செக் பண்ணாங்க நல்லா பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க நீங்கள் பேசும்போது எல்லாம் புரியும் சார் நீங்கள் வந்து அலவ் பண்ணி வச்சுட்டீங்க தான் சிலபஸ் கொடுத்தா அதுவும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்களை மிஸ் பண்ணிவிட்டோம் இந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு மிஸ் பண்ணிச்சோம் ரைட் மேடம் யூனிவர்சிட்டி மிஸ் பண்ணிச்சு அரை மணி நேரம் லேட்டாக வந்து எங்கள்கிட்ட சாரி சொன்னீங்க

பொதுவாக அப்பா அம்மாவுக்கு என்ன கிடைக்கல பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு எனக்கு என்னுடைய எனக்கு பிறந்த குழந்தைகளில் என்னை படித்த குழந்தைகள் எல்லாமே தான் அப்படி நான் பார்க்காத நாடுகள் என் நானும் மனைவியும் இல்லை என்னுடைய பிள்ளைகளும் பார்க்காத நாடுகளில் வந்து அந்த அந்த பசங்க படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என் பிள்ளைகள தம்பிகளாக தம்பி தங்கச்சே கற்றுவாங்க அப்படிங்கிற அது வந்து இப்போ அடுத்த வாழ்க்கையில் வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் அதாவது ரொம்ப ஒரு மன திருப்தி பண மத்தை சம்பாதிச்சு அதை ஃபில்லப் பண்ணுறதை விட மனம் முழுக்க நம்மளால் இவ்வளோ ஒரு பல ஆயிரம் மாணவர்களுக்கு லைஃப் கொடுத்து அவங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸே வேறு மாதிரி இருக்கும் அதுதான் எங்கள் வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இன்னொருவனால் மட்டும் சத்தமாக முடியவே முடியாது ஏன்னா நான் அங்கங்கே போயிட்டு இருக்கும்போது வந்து நான் விட்டதை விட்டதை வந்து மேடம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிற மா இங்கிலீஷ் ஹிந்தி கற்றுக்கிட்ட மாதிரி சப்ஜெக்ட்டையும் கற்றுக்கிட்டு எப்போ லெசர் டைம் இருக்கோ அவங்களும் போய் க்ளாஸ் எடுப்பாங்க அதாவது பீயி கரஸ்பாண்ட்டே எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ரெண்டு பேர் கிளாஸ் எடுத்தால் தான் சாப்பிட முடியும் மேம் உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி திருமணமாகி குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைகள் ஆன பிறகு ஒவ்வொரு தாய்மார்க்கும் தான் குழந்தை நல்லா வரணும் தான் குழந்தை எதிர்காலம் சிறப்பாக அமையணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய கனவாக இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி என் கணவருடைய கனவும் நான் வந்து நிறைவேற்றணும் அவருக்கும் நான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவர்கிட்ட வந்து படிக்கக்கூடிய மாணவர்களும் என்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்ற அந்த அந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு உருவாச்சு உங்கள் குழந்தைகளுக்கிட்ட இந்த சமுதாயத்துக்கிட்ட என்ன சொல்லி கொடுக்குறீங்க நீங்கள் கண்டிப்பா மேம் இன்னைக்கு அவங்கள இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எங்கள் மாணவர்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்களும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த சேஃப்டி கோர்ஸை புரிய வைக்கிறதுக்கு நிறையா ஸ்கூல் காலேஜுக்கு போய் ப்ரோக்ராம் நடத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நானும் சார் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் அதை புரிஞ்சு அந்த மாணவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்த மாணவர்கள் ஒரே ஒரு வார்த்தை ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் முழுக்க இருக்காங்க அந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நான் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் இந்த ப்ரோக்ராமை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நானும் சாரும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறோம் ஏன்னா இந்த சேஃப்டி கோர்ஸை நாங்கள் கஷ்டப்பட்டு ஆரம்பித்த காலத்தில் அதை படித்து அதை வெளியில் கொண்டு போனதில் அவங்களுக்கும் மாணவர்களுக்கும் பங்கு இருக்குது கண்டிப்பாகவே பங்கு இருக்குது அவங்க போய் அந்த இண்டஸ்ட்ரீஸில் நல்ல சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணி ஏன்னா அவங்க ஒர்க் பண்ண அந்த ஒர்க் பண்ணுறப்ப அந்த ஹச்ஆர் கூட எனக்கு நிறைய ஹச்ஆர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி உங்கள் பையனா அப்படின்னு பேரை சொல்லுவாங்க மேடம் சூப்பராக பார்க்குறாப்புல மேடம் இப்படி ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் கிடைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு கிடைச்சதுக்கே ரொம்ப சந்தோஷம் அவரெல்லாம் ரிலீவ் ஆக வேண்டாம் அங்கேயே ஒர்க் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற வார்த்தைகளை என்னோட காதால் கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க வளர்க்குறோம் அவங்களுக்கு நல்லது சொல்லித்தரோன்றது லைஃப்பில் ஒரு பார்ட் ஆனால் நம்மளை நம்பி இதான் லைஃபுன்னு நினச்சி படிக்க வரைய மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க இன்னைக்கு உலகம் முழுக்க இருந்து மற்ற மனித மகத்தான மனித அவங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய விஷயம் கோர்ஸை பற்றி கேட்குறதுக்காக மட்டும் எனக்கு ஃபோன் வராது மேடம் அந்த சார் பேசுகிறாங்க பாருங்களேன் அவங்க நம்பர் கொடுங்களேன் அப்படின் வாங்க ஏன் சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் சார் சார் படிக்கிறதுக்காக நான் கேட்கல மேடம் அவள் சாரை பாராட்டணும் ஒரு வார்த்தை பாராட்டணும் ஏன்னா இந்த காலத்தில் குழந்தைங்க எப்படி இருக்காங்க மாணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு எங்களுக்காக பெற்றோர்களுக்காக பேசக்கூடிய ஒரு ஆள் இருக்கார் பாருங்க நான் அதுக்காக பாராட்டணும் நேற்று கூட ஒரு பொன்மலைப்பட்டீர் பொன்மலையில ரயில்வே ரிட்டையर्ड ஆபீசர் அவர் பேசுறார் நேத்து ஓகே இது முக்கியமான விஷயம் என்ன மேடம் சொன்ன மாதிரி இந்த பசங்க படிச்சு இந்தியாவுல பல்வேறு கம்பெனிகளை வெல்நாடப் போறானாம் அங்க உள்ள மேனேஜர் என்ன ஏக்குறானாம் பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்டா இது டிகிரியா டிகிரியா செஃப்டில டிகிரியா செஃப்டே டிப்ளமோ எம்.एससी எந்த காலேஜில இருக்குன்னு அவங்க பசங்கள கேட்டு அந்த மேனேஜரே வந்து படிக்கிறாங்க இதுதான் பெரிய மிகப்பெரிய இன்னும் பெரிய வெற்றி அந்த கல்வி இருக்கிறது அவங்களுக்கே தெரியல அப்ப அந்த மாணவ எங்க மாணவர்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னாக்க சார் இத பத்தி எங்க எங்க மேனேஜருக்கு ரைட் மேடம் கண்டிப்பா மேனேஜருக்கு தெரியல சார் சொல்லும் போது இப்ப தெரிஞ்சுங்க அப்ப என்ன ஃபீல் பண்றாங்க சோ அதுக்கு முன்னே நாங்க படிச்சிட்டோம் ஆ சொல்லுவாங்களாம் நான் சேஃப்டில இருக்கலாம் பட் என்ன நீதான் ஃபர்ஸ்ட் படிச்சிட்டு வந்து நான் அது இன்னும் ஒரு சந்தோஷம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற நே நபர்கள்ல நான் புதுசா ஆரம்பிக்க போறேன் இந்த உலகத்துல அந்த ஒரு விஷயம் இல்ல இந்த நாட்டில அந்த ஒரு விஷயம் இல்ல பட் அதை நான் ஆரம்பிக்க போறேன் சுயமா என்னுடைய சொந்த முயற்சியால மட்டுமே ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா இது சாத்தியம் தானா அப்படிங்கற கேள்விக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் விடையா இருக்கீங்க அதை சாத்தியப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நீங்க என்ன ஒரு உறுதி கொடுக்கலாம் மேடம் அதை வந்து எண்ணங்கள் செய்ய எண்ணங்களும் சே சிந்தையும் செய்யல ஒரே மாதிரி இருக்கணும் என்ன நினைக்கிறேன் அதை மட்டும்தான் செய்யணும் பார்த்தீங்கன்னா நம்ம நான் பாடம் நடத்தினா கூட என் மனைவிக்கு தெரியாமல் எந்திரிச்சு பண்ணிட்டு நைட்டில் படிப்பேன் பகலெலாம் கத்துறீங்களே அப்படிம்பாங்க நீங்கள் வந்து மெல்ல நான் நைட்டு மூணு மணிக்கு வச்சு படிக்க ஆரம்பிச்சுடுறேன் புதுசு புதுசாக மாணவர்கள் சொல்லணும் அப்படின்னு டெடிகேஷன் பண்ணும் அதாவது இங்க எல்லாம் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுங்க முதல்ல வந்து ஒரு சாதனை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பணம் உங்கள் பின்னாடி தே தேடி வரும் அதாவது கண்ணு முடிச்சிட்டேன் அப்படின்னா அது சிந்தனை தான் எந்த எனி டைம் பாத்ரூமில் சிந்தனை தான் சாப்பிடும் சிந்தனை தான் அப்படி இந்த சிந்தனை இப்போ வந்து என்ன டீஃபால்ட்டாக எனக்கு வந்துடுது இப்போ சொல்லி சொல்லி மாட்டேங்குது அதனால் எதை செஞ்சாலும் எதை சா ஒரு சாதிக்கும் செஞ்சாங்க அவன் அதை செய்வானோ சொல்லுவானோ இவன் இதை நம்ம செய்கிற காரியம் நல்ல காரியம் நம்ம யாரையும் கெடுக்க போல இல்லை யாரையும் திருட போல போய் சொல்ல போல நல்ல விஷயம் செய்ய போகிறோம் தெரியாதவங்க என்ன பண்ணால் ஆயிரம் விமர்சனம் பண்ணாங்க ஆயிரம் இல்லை பத்தாயிரம் விமர்சனம் பத்து லட்சம் விமர்சனம் பண்ணாங்களாம் அதான் ஒரு பாட்டில் நாலு படி மேலே போனால் நல்லவனை மாட்டாங்க ஆயிரம் தான் சொன்னால் கூட ஆகும்போது ஆகும் போனால் நம்பிக்கையை மனசை வச்சு பின்னால் பக்கம் முன்னே பாட்டு இருக்கிற மாதிரி நம்பிக்கையை மட்டும் மனசை வச்சுக்கிட்டு யாருமே ஒரு சிங்கிள் வாங்கி கொடுக்க மாட்டாங்க மேடம் நாங்கள் எனக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது எனக்கு ஏன்மேன்னு சேஃப்டி தான் அதனால் வந்து புதுசாக சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உலகத்தில் எதையுமே காதல் வாங்காமல் நல்ல எண்ணங்கள் அந்த அது அது இந்த சார்ந்த அனுபவசாலிகள்கிட்ட போய் பேசி கலந்து அவங்களுடைய அறிவுரைகளை ஃபாலோ பண்ணி அதை கொஞ்சம் சேர்த்து ஃபாலோ பண்ணி போனால் நல்லா இருக்கும் மேடம் இருவரும் இணைந்து தான் இளைய சமுதாயத்திற்கு நிறைய வழி காட்டிட்டு இருக்கீங்க தொடர்ந்து நீங்க வழி காட்டணும் இன்னும் நிறைய பேர் உலகம் முழுக்க இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சு எங்களுடைய படிப்பு ஐஐபிஎச்எஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சது எங்களுடைய வாழ்க்கை பயணமும் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்னு ஓங்கி ஒழிக்க செய்யணும் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில ஒரு புது வழியை நான் தேடி எடுத்தேங்க என்னால அந்த வழியில தொடர்ந்து போக முடியல நான் உட்கார்ந்துட்டேன் அப்படின்றவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களா மீண்டும் அந்த பாடல் வரியே சொல்றேன் ஒரு முடிவு இருந்தால் அதில் தெளிவு இருந்தால் அந்த வானம் வசமாகும் நிச்சயமா உங்களாலையும் சீகரத்தை தொட முடியும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்